கமல்ஹாசன் மணிரத்னத்தோட கூட்டணியில் உருவாயிட்டு இருக்க தக்லைஃப் படத்தில் லீட் ரோலில் நடிச்சிட்டு இருக்காரு சிம்பு. இந்த படத்தில் கமல்ஹாசனுடைய வளர்ப்பு மகனாக சிம்பு நடிக்கிறாருன்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட போஸ்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரசிகர்களெல்லாம் கவர்ந்துடுச்சு. தக்லைஃப் படத்தோட ஷூட்டிங்கை கூடிய சீக்கிரமே முடிக்கணும் அப்படின்னு மணிரத்னம் திட்டம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த பிளான்களையும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் வர்ற செப்டம்பர் 22 சிம்புவோட போர்ஷன்கள் நிறைவடைய இருப்பதாக படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் ஏறக்குறைய 1 மாத காலங்கள் ஈடுபட இருப்பதாக சொல்லப்படுது. முன்னதாக அவர் இதே போல் ஒரு பயணத்தை விடிவி கணேஷ் கூட சேர்ந்து மேற்கொண்ட நிலையில் இப்போ தனியாகவே ஆன்மீக சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டிருக்காரு எஸ்டிஆர். நடிகர் ரஜினிகாந்தை போல இமயமலை உள்ளிட்ட இடங்களுக்கு சிம்பு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுது. அடுத்தடுத்து முன்னணி இயக்குநர்கள் கூடயே சிம்புவுக்கு கூட்டணி அமைச்சிக்கிட்டு இருக்காரு. தக்லைஃப் படத்துக்கு அவர் நீண்ட நாட்கள் கால் ஷீட் கொடுத்து தொடர்ந்து மிகுந்த கவனத்தோடையும் நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே படத்துக்கு கால் ஷீட் கொடுத்து சிம்பு நடித்ததில்லைன்ற விமர்சனங்கள் எழுந்த நிலையில் சிம்புவோட சமீப காலங்களில் ரொம்பவே அதிகமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்நிலையில் இந்த ஆன்மீக சுற்றுப்பயணம் சிம்புவோட நடவடிக்கையில் மேலும் மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். வாழ்த்துக்கள்.